அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் யாரை நேசிக்கின்றோமோ நாளை மறுமையில் அவர்களோடு இருப்போம். அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் மரண நேரத்தில் கடுமையான காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்வரும் அல் குர்ஆன் வசனத்தை ஓதியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் ஆகியோர்களோடு இருப்பார்கள். இவர்கள்தான் மிக்க அழகான தோழர்களாவர். அல் குர்ஆன் 4:69 அல்லாஹுவின் தூதர் இந்த உலகை விட்டு பிரியும் போது தான் விரும்பிய நபிமார்கள் நல்லோர்கள் உயிர் தியாகிகளோடு இருக்க விரும்பினார்கள். அல்லாஹுவின் தூதர் மரணிப்பதற்கு 4 நாட்களுக்கு முன் நபி தோழர் அபு முவைஹிபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அல்லாஹ் தன்னை மரணித்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பகீஹ் மன்னரைக்கு சென்று மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லியுள்ளான், ஆகவே என்னை அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு முவைஹிபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அல்லாஹ் எனக்கு 2 வாய்ப்பை கொடுத்தான். 1, இந்த உலகில் உள்ள மக்களோடு நிரந்தரமாக இருப்பது. 2, ஸ்வர்க்கத்தில் அல்லாஹுவை சந்திப்பது. நான் 2வதை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று கூறி தான் மரணிக்க இருப்பதை உறுதிப்படுத்தி அல்லாஹுவை சந்திப்பதை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருந்த நேரத்தில் அருமை மகள் ஃபாத்திமா கண் கலங்கியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களிடம், நான் மரணித்த பின் என்னோடு வந்து சேரும் முதல் ஆள் நீதானம்மா என்று கூறியவுடன் மகள் ஃபாத்திமா சிரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 6 மாதத்திற்குள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணித்தார்கள். தான் மரணித்த பின் தான் மிகவும் நேசித்த அருமை தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதை அருமை மகள் ஃபாத்திமா விரும்பினார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் மரண தருவாயில் இருக்கும் போது அவரின் மனைவி மிகவும் கவலையுற்றார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவியிடம், கவலை வேண்டாம், இது எனக்கு சந்தோஷமான தினம். நாளை நான் என் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் சந்திக்கப் போகின்றேன் என்று மரண தருவாயில் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருந்த குழப்பமான அந்த நாளில் தான் மரணிப்பதற்கு முன் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் பள்ளிக்கு சென்று தொழுவதையும் அவர்கள் தடுக்கிறார்களா? அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, கவலை வேண்டாம் உஸ்மான், இன்று இரவு என்னோடும் அபுபக்கரோடும் உமரோடும் நீங்கள் நோன்பு திறப்பீர்கள் என்று நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கனவில் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மிகவும் நேசித்தவர்களாக வாழ்ந்தார்கள். மரணித்த பின்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதையே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது தன் மகள் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், இன்று என்ன கிழமை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அவர்களின் வயது என்ன, என்னுடைய வயது என்ன என்று கேட்டார்கள். இன்று திங்கட்கிழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அவர்களின் வயது 63. தற்போது உங்களுடைய வயதும் 63 என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் தந்தைக்கு பதில் கூறினார்கள். இன்று நான் மரணித்தால் என்னை இன்றே அடக்கம் செய்து விடுங்கள், தாமதிக்க வேண்டாம். நான் நேசிக்கும் அல்லாஹுவின் தூதரை நான் சந்திக்க ஆசைப்படுகின்றேன் என்று அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உலகில் வாழும் போதும் தான் நேசித்த தன் ஆருயிர் தோழர் அகிலத்தின் அருட்கடை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மரணித்த பின் இருப்பதையே அபூபக்கர் சித்தி கருதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள். இந்த உலகில் நாம் வாழும் நாட்கள் மிகவும் சொற்பமானவை. நிரந்தரமான வாழ்வு நம் மரணத்துக்கு பின் தான். மிக குறைந்த நாட்களுடைய இந்த உலகில் யாரை நேசிக்கின்றோமோ மரணித்த பின்பும் அவர்களோடு இருக்க விரும்பலாம். அது நமக்கு அன்பு காட்டிய நம் பெற்ற
பெற்றோர்கள், நாம் அன்பு காட்டி வளர்த்த பிள்ளைகள், நம் வாழ்வில் பயணித்த அன்பு மனைவி, நம் நேசமிகு நண்பர்கள், நமக்கு பாசம் காட்டியவர்களாக இருந்த உறவுகளான அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாய்மாமா, பெரிய தந்தை, சிறிய தந்தை, தாத்தா, பாட்டி என்று பட்டியல் நீண்டு செல்லும் சொந்த பந்தங்கள். இவர்களோடு நாம் இருக்க விரும்புவதற்கு முன் நம்மை படைத்த அருட்கொடையாளனான, கருணையாளனான, இரக்க குணமுடையவனான, பாவ மன்னிப்பு அளிக்கக்கூடியவனான, நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹுவை முதலில் நேசிக்க வேண்டும். பின் அகிலத்தின் அருட்கடை சொர்க்கத்தில் முதலில் நுழையக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். நபிமார்களையும் மலக்குமார்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசமிகு அன்பு தோழர்களையும் நேசிக்க வேண்டும். அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த வழியில் நடக்க வேண்டும். நாம் உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் அவர்களின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்து அவர்கள் காட்டி தந்த வழியில் நடந்து அவர்களோடு மறுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் உள்ளனவா? நம்முடைய வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல், சொந்த பந்தங்களை அனுசரிப்பது, பிற சமூகத்தோடு நடந்து கொள்ளுவது, சுய ஒழுக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் உள்ளனவா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நினைவூட்டலுக்காக பின்வரும் அல் குர்ஆன் வசனங்கள். உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான், மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன். அல் குர்ஆன் 67 அத்தியாயம் 2 வசனம். எனவே எவர் ஓர் அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்குரிய பலனை அவர் கண்டுகொள்வார், அன்றியும் எவன் ஓர் அணு அளவு தீமை செய்தாலும் அதற்குரிய பலனை அவன் கண்டுகொள்வான். அல் குர்ஆன் 99 அத்தியாயம் 7-8. நல்லோர்களாக இருக்கும் நிலையில் அவர்கள் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நீங்கள் செய்தவற்றின் காரணமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று கூறுவார்கள். அல் குர்ஆன் 16 அத்தியாயம் 32 வசனம். இந்த உலக வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் படைத்திருப்பது யார் செயல்களில் சிறந்தவர் என்று சோதிப்பதற்காக. நாம் மரண தருவாயில் இருக்கும் போது நாம் எங்கே செல்ல போகின்றோம், யாரோடு மறுமையில் இருக்க போகின்றோம் என்பது நமக்கு தெரியும். அதற்கு முன் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதரையும் நேசிப்போம். பின் மரணித்த நல்லோர்களையும் நேசிப்போம். அவர்களோடு மறுமையில் இருக்க பிரார்த்தனை செய்வோம். நம்மை பெற்றவர்களுக்காகவும் நம்மை நேசித்தவர்களுக்காகவும் ஒட்டுமொத்த மீன்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கோரி அவர்களோடு மறுமையில் ஒன்றாக இருக்க பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் மரணித்த பின்பும் நாம் நேசிக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும், நல்லோர்களோடும், நம் பெற்றோர்களோடும், நம் அனைவரையும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.